ஸோ ஐயப்பன் கோயில் லாங்கிங் பிரிட்ஜுக்கிட்ட போயிட்டுருக்கோம். போகிற வழி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது ரூட்டு. ஆஃப் ரோடு ஆக்சுவலாக வேறு ரூட்டு காமிச்சிச்சு கூகுள், எங்களை ஷார்ட்கட்டில் கூட்டு போகிறோன்னு இந்த ரூட்டில் கொண்டு வந்து விட்டுருச்சு. பட் இது செம்ம வியூவாக இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கும் போல, வேறு லெவலில் இருக்குது. ஆஃப் ரோடு ஒரு 1 கிலோமீட்டர். டே சார்ஜ் இல்லடா, குறைஞ்சிருண்ணா டக்குன்னு. நீ தான் அங்கே பாரு இங்கே பாரு நீட்டு இருக்க. எனக்கே அல்லு இல்லை போவாரா. டேட்டு வந்தா இப்படிதான் சேர் இருக்குன்னு தெரியும். நேரம் இவ்வளவு வேகமா அதுல போக சொன்னா ரிக்கார்ட் ஆயிட்டு தானே இருக்கு. டே கீ ஆஃப் அண்ட் ஆன் பண்ணு, போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கான். டே இப்படி போயாது கீழே, இதில் தான் விழுந்தானே. இப்படி போய் விழுந்தா தண்ணி பூரா நனைஞ்சிருக்கும் மேலே, குளிச்சிருப்போம். ஏண்டா எத்தனை முறை நம்ம அந்த ரோட்டில் ஓட்டியிருப்போம், எந்த இடத்துல எப்படி பண்ணணும் நமக்கு தெரியாதா? சேர்றா, வண்டி மூவ் ஆகாதரா. அவளாம் சேர் நல்லா ஒட்டிக்குச்சு. போடு திரும்ப கீழே இறக்கு, கீழே விழு அந்த பக்கம். டே தூக்கி வைடா, இதில் வேற ஆஃப் ரோடு வேற வரேன்னு சொல்லியிருக்கான். உரிமிக்கார் ஆஃப் ரோடு ஆஃப் ரோடு உரிமிக்கார் ஆஃப் ரோடு. டேய் ஏதோ கால் வருதுரா, வண்டி வேற சூடாச்சு, ரேடியேட்டர் ஆன் ஆயிடுச்சு. நல்ல வேலை தண்ணி லெவல் இல்லாமல். என்னடா இவ்வளோ ஆளம் போகுது உள்ள. ஐயப்பன் கோயில் இதில் உள்ள ஏய் சரி உசார் ஐயா உசார் ஆழமாக இருக்கு போகிற, அவன் போன பாதையிலே போகண்டா. செம்மையாக இருக்குடா, இது ஃபுட்பால் கிரவுண்டு. சரி இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி இருக்கணும், செம்மையாக இருக்கும், பீஸாக இருக்கும். ஆமாண்டா வரவில்லை, அந்த பொண்ணை பார்த்தோம்ல, அங்கே போய் கேட்டிருக்கலாம். வீடும் நல்லா இருந்துச்சு, பொண்ணும் நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துலடா போச்சுரா, ஷூ நாரிடுச்சுரா, கழுவிக்கலாம் விடு. ஆமாம் ஏன் ப்ரோ,
தண்ணியை பார்த்ததுமே ஸ்லோ பண்ணிக்கிறான் தலைமை. ரிட்டர்ன் வரும்போது இதே ரூட்டு தானா தெரியல, வேறு ரூட் இருக்கான்னு பார்க்கணும். பிரிட்ஜு மேலே பைக்கு போகிற மாதிரி தான் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ஏரின்னு நினைக்கிறேன்டா, இது டேம்னு நினைக்கிறேன், வேறு லெவலில் இருக்குது வியூ. இந்த இடுக்கி டேமோட எண்டுன்னு நினைக்கிறேன். இதில் எது ஆழம் கம்மியாக இருக்கும் பக்கம்தான். ஓகே, ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜு கிட்ட வந்தாச்சு, வேறு லெவலில். என்னடா காரை கொண்டு போய் கீழே பார்க் பண்ணி வச்சுருக்கானுங்க, நம்மளும் கீழே பார்க் பண்ணி வச்சுட்டு மேலேருந்து வீடியோ எடுப்போம் வண்டியை, எப்படி சொல்கிற? வா, அது கரெக்டாக நல்லாயிருக்கும், நல்ல ஐடியா. ஸோ இதுதான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். ஏ, அதான் பிரேக் பிடிச்சா விழுந்துருவான் அவன் பாரு, ஏபிஎஸ் பிரேக் வச்சுட்டு போய் அழுத்து நறுக்குன்னு விழுந்துருக்கான். இங்கே நிப்பாட்டிக்குமா? இது தண்ணி நிறைய போன்ற மழை பிஞ்சா வியூ மட்டும் வரங்களா, வேறு லெவலில் இருக்குது. எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? கீழே விழுந்தது வண்டி கீழே போடல, நல்ல வேலை சைலன்ஸ்லாம் உரைச்சிருச்சு போல. ஆனால் அந்த பக்கம் போய் தண்ணியில் விழுந்துருந்துன்னா அவ்வளோதான். ஹாய், பார்த்தீங்கன்னா ஐயப்பன் டெம்பிள் வேறு ஹேங்கிங் பிரிட்ஜு. ஒன்றும் லேக் பண்ண வேணாம். ஹாய், நீங்க சொல்லு, நாங்கள் தான் வண்டியில் விழுந்தோம், சேத்துல விழுந்துருச்சு. சமம் பண்ணாரு, சைக்கிள் பண்ணி போட்டு அதான் அது இல்லையா? அடுத்த வாட்டி டென்ட் வாங்கிடலாம், யார் ரூமுக்கு செலவு பண்ணிக்கிறது? கரெக்ட் தானே? வண்டியை விட்டுட்டு எவ்வளோ தூரம் வந்து வீடியோ எடுக்கிறது? இது அது இல்லைண்ணா, இது வேறு பார்த்தானே கண்டுபிடிச்சேன். அண்ணா அது இல்லைண்ணா, இது கண்ணாடி போட்டு விட்டு